ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய காணொலியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு ஒரு ஆன்மீக தகவல் பதிவிட்டுட்டு வராங்க. உங்களுக்கு தினம்தோறும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்முடைய ஓம் நம சிவாயா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, சாமி யார் மேலே வரும் அப்படின்றத தான் இந்த காணொலி மூலியமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி இந்த தகவலை நம்ம பார்த்துடலாம். கடவுளோட ஆசீர்வாதம், கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த பரிகாரம் செஞ்சால் போதுங்க. இந்த பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல லட்சங்களில் செலவு பண்ணி நம்ம செய்ய போகிறது கிடையாதுங்க. இங்கே பணம் அப்படின்றது ஒரு பேப்பர் மட்டும்தான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த பணத்தை வச்சு உங்களால் கடவுளுடைய அனுகிரகத்தையும் அன்பையும் உங்களால் வாங்க முடியாது. சில தியாகங்கள், சில விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் கடவுளோட அருள் நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க, கோவிலுக்கு போவாங்க, ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அதுவே அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எதனாச்சும் பிரச்சனைகள் வந்ததுன்னா அவங்க வேறு மாதிரி நடந்துப்பாங்க. கோவிலில் அந்த வாயால் தான் கடவுளை புகழ்ந்தும் கடவுளை போற்றியும் பாடுறாங்க, கடவுளோட நாமத்தை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வெளியில் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோ ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா போதும், அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை யாராலையும் கேட்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க. அதே போல தாங்க சபரிமலைக்கு மாலை போடக்குள்ள நிறைய பேர், சபரிமலைன்னு கிடையாது, கோவிலுக்குன்னு மாலை போடக்குள்ள எல்லாத்தையுமே பார்த்து சின்ன குழந்தைங்களை பார்த்து கூட வந்துட்டு சாமி ஐயா அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவன்போடு வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாலையை கழட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய அல்ச்சாட்டங்கள் இருக்கே, குடிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறதுக்காக இருக்கட்டும், எப்பப்பாரு வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி பொறாமப்படுறதுக்காக இருக்கட்டும், ஸோ இது போல் விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்து நேரத்தில் நீங்கள் கடவுளை கூப்பிட்றீங்க, கடவுள் உடனே உங்களை வந்துட்டு காப்பாற்றணும்னா அப்போ 24 மணி நேரமும் கடவுள் உங்கள் கூட தானே இருக்கணும். அப்போது நீங்கள் கோவிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம், மாலையை கட்டினதுக்கப்புறம் கடவுள் நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டார், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், கோவிலுக்குள்ளே போகக்குள்ளே மட்டும்தான் கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியும், மாலை போட்டிருக்கிறப்ப தான் கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை அடியோடு இப்போவே மாற்றிடுங்க. ஏன்னா கடவுள் எப்பவுமே உங்கள் கூட 24 மணி நேரம் இருந்துக்கிட்டு தாங்க இருப்பார். கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னா கடவுளை போற்றி புகழக்கூடிய அந்த வாயினால் நீங்கள் வந்து அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அது பலிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் நம்ம தவறான பேசக்கூடிய வார்த்தைகள் அதுவும் நமக்கு ஒரு விதத்தில் பலிக்கும். அதே போல் உங்களோட குணங்கள், ஏதாவது கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. என் அப்பன் இருக்கான், வேறு யார், இதுக்கு மேலே வந்துட்டு அவரை தாண்டி வேறு யார் இருக்கா எனக்கு, அவர் பார்த்துப்பார் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய தண்டனையை கோவப்பட்டு, உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் கோவப்பட்டு நீங்கள் கொடுக்க அவங்களுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு கடவுள் வந்துட்டு இந்த இடத்துல அவங்கள கேள்வி கேட்பார். ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, நீங்களே தண்டனை கொடுத்துட்டீங்க இல்லைங்களா, அப்புறம் எப்படி மறுபடியும் கடவுள் வந்து கேட்பார். நீங்கள் கொடுக்கறது வாய் வார்த்தையாக அந்த நிமிடத்தில் முடிஞ்சிடும், ஆனால் கடவுள் கொடுக்குற தண்டனை நம்மளால் வந்துட்டு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். எப்போதுமே சரிங்க, நல்லதே நினைங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். கடவுள் உங்கள் கூட 24 மணி நேரமும் இருப்பாருங்க, காலம் முழுவதும் உங்கள் கூட இருப்பார். நல்ல சிந்தனைகள், கடவுள் அதிகமாக ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னென்னா தூய்மையான பக்தி, சுயநலமற்ற பக்தி, இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. இங்கே காசு பணம் கொட்டி கொடுத்து சாமியை முதல்ல பார்க்குறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு வந்துட்டு தரிசனம் கிடைச்சிடாது. கால் கடுக்க நின்று வயசில் நின்று இவங்க சாமியை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்கிற தரிசனம் கூட பணம் கொடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கிடைக்காது. சாமி யார் யாருக்கெல்லாம் வரும், ஏன்னா நிறையா கோவில் விசேஷத்தில் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் சாமி ஆடுவாங்க. ஸோ இதில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவங்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு சாமி ஆடுவாங்க. இந்த சாமி ஆடுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா கடவுள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நேரில் வந்து நமக்கு தோன்றி நமக்கு ஒரு அருளை கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்மளை வந்துட்டு வார்னிங் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி மனிதர்கள் ரூபத்தில் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அந்த வகையில் தான் கடவுள் ஒரு சிலவங்களோட உடம்புலலாம் வர்றதுங்க. ஸோ அப்படி ஒரு சில உடம்புல வராங்கன்னா அவங்க யாராக இருக்கணும், அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா அவங்க சுத்தமாக இருக்கிறாங்க இல்லை, கடவுள் எப்போவுமே சுயநலமற்ற பக்தி, தூய்மையான உள்ளம் இதை மட்டும்தாங்க பார்ப்பார். நீங்கள் முடிவு பண்ண
முடியாது. கடவுள் எனக்கு வரணும், எனக்கு சாமி வரணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அவர் தான் முடிவு பண்ணுவார். அவர் தேர்ந்தெடுக்கிறாருனா அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இவனுக்கெல்லாம் சாமி வருதா, இவங்களுக்கெல்லாம் சாமி வருதா அப்படின்ற மாதிரி கடவுள் தேர்ந்தெடுப்பார். அப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா சுயநலம் மற்ற உள்ளத்தோடு இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுப்பார். இதில் சும்மா ஆடுறவங்க கூட ஒரு சிலர் வந்துட்டு இருக்கலாம், ஆனால் கடவுளாக தேர்ந்தெடுத்து ஒருத்தர் உங்களுக்கு அருள் வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்க சுயநலம் மற்றவர்கள் அப்படின்றது உறுதி. இன்னும் விரிவாக நம்ம சொல்லணும்னா அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, அமைதியை தான் கையாளுவாங்க, அதிகமாக யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு பொலைட்டாக இருப்பாங்க, தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தனக்கு மட்டும் அப்படின்றத வந்துட்டு யோசிக்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் சேர்த்து தான் யோசிப்பாங்க. தனக்கு ஒரு பசி இருக்குது இருந்தாலும் மற்றவங்க வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் அதாவது கடவுள் வந்துட்டு பூமியில் பிறந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கடவுள்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தூய்மையான உள்ளம் அது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி அருள் வர்றவங்க எல்லா நேரத்துலையுமே வந்துட்டு சாமி அடிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் சாமி வந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, பம்பை உடுக்க சத்தம் கேட்டவுடனே சாமி வந்துடும். இந்த மாதிரி அவங்க கண்ட்ரோலை மீறி இருக்கவே மாட்டாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமயத்துக்கு மட்டும்தான் இவங்கக்கிட்ட சாமி வரும், மற்ற சமயம் இயல்பாக இவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதே போல் சாமி வரக்குள்ளே அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்களோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. சாமி அவங்களுக்கு வந்து அவங்க அருள்வாக்கு சொல்லக்குள்ள அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்களோ அது அனைத்துமே சாமி மலையேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் இருக்கலாமே தவிர மொத்தமாக வந்துட்டு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த உருவத்துக்குள்ள கடவுள் தான் வந்து இந்த வார்த்தைகளை வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அவங்கள பார்த்தோம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது போல் இருக்கிறவங்களுக்கு தாங்க அருள் வரும், சாமி வரும். அவங்களால மட்டும்தான் ஒரிஜினலான வந்துட்டு வாக்குகள் சொல்ல முடியும். நிறைய பேர் சாமி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமாக வந்துட்டு சொல்லுவாங்க, நீ காலில் விழு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயசானவங்கள கூட வந்துட்டு நீ காலில் விழு அது இதுன்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் உண்மையாலும் சாமி வந்தவங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடவுள் அப்படின்றது அவருக்கு தெரியும், யாரை எப்படி நடத்துகிறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால் எப்போவுமே சரி ஒருத்தருக்கு அருள் வருதுன்னா அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அறிகுறிகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் கடவுளோட வந்துட்டு அனுகிரகத்தை வந்து பெற முடியும். அதுக்கு தகுதிகள் அப்படின்றது வார்த்தையை வைக்கக்கூடாது தான், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், தூய்மையான உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. அடுத்தது வந்துட்டு யார் யாரெல்லாம் குறி சொல்லுவா, இன்னும் வந்துட்டு நிறைய ஆன்மீக தகவலை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, சிவய நம என்னம சிவ மசிவ என வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்சலேருந்து மூணு முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது.